கர்நாடக சங்கீதத்தின் கான குயில் என்றும் சங்கீத சூடாமணி என்றும் போற்றப்படும் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருவையாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாள் திரு சிவகுமார் லலிதா தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார் நித்யின் தந்தை திரு சிவகுமார் மிருதங்க வித்வானாகவும் தாயார் லலிதா சிறந்த பாடகியாகவும் சகோதரி காயத்ரியும் தற்போது நல்ல பாடகியாக வலம் வருகின்றனர் இவர் பிரபல கர்நாடக இசை பாடகி பத்ம விபூஷன் டி கே பட்டம்மாளின் பேத்தி மட்டுமல்ல பிரபல மிருதங்க வித்வானான திரு பாலக்காடு மணி ஐயரின் பேத்தியும் இவரேதான் பாரம்பரியம் மிக்க இசை குடும்பத்தில் பிறந்ததாலும் தனது பாட்டியுடன் பலவிதமான இசை கச்சேரிகளுக்கு சென்றதாலும் இசை மீது இவருக்கு அதீத ஆர்வம் ஏற்பட்டது நித்யஸ்ரீ மகாதேவன் என்னதான் திருவையாறில் பிறந்திருந்தாலும் வளர்ந்ததெல்லாம் சென்னையில்தான் ஏழாம் வகுப்பு வரை சென்னையில் உள்ள ஆல்பா என்கிற பள்ளியில் படித்த இவர் அதன் பிறகு ராமகிருஷ்ண மிஷனின் சாரதா வித்யாலயாவில் பயின்றார் ஆறு வயது சிறுமியாக இருக்கும் போதே பாடத் தொடங்கிய இவர் பள்ளியில் படித்துக்கொண்டே தினசரி ஆறு மணி நேரத்திற்கு மேலாக தன் தாயாரிடமும் பாட்டியிடமும் சங்கீதம் கற்று வந்தார் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போதே அதாவது தனது பதினாறாவது வயதில் முறையாக சங்கீதம் கற்று பாடத் தொடங்கினார் பதினாறு வயதில் தனது முதல் கச்சேரியை சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கம் கல்ச்சுரல் அகாடமியில் நடத்திய போது அந்த கச்சேரிக்கு வெறும் முப்பது பேர் மட்டுமே பார்வையாளர்களாக வந்திருந்தனர் அந்த முப்பது பேரிலும் நித்யஸ்ரீயின் குடும்பத்தினர் மட்டுமே பத்து பேர் இருந்தனர் அதில் தனது பாட்டியான திருமதி டி கே பட்டம்மாள் அவர்கள் முதல் ரோவில் உட்கார்ந்து தனது பேத்தியின் இசை கச்சேரியை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தார் தனது முதல் கச்சேரி பெரிய வெற்றி பெறாவிட்டாலும் அதன் பிறகு தனது பதினெட்டாவது வயதில் கபாலி ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற அமைப்பு நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பங்கெடுத்த இவர் அந்த நிகழ்ச்சியில் அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்ததோடு முதல் பரிசையும் வென்றார் சென்னையில் நடந்த செம்மொழி இசை இளைஞர் சங்கத்துக்காக பாடி பலரது பாராட்டையும் பெற்றார் சென்னையில் உள்ள எஸ்ஐஇடி கல்லூரியில் பிகாம் படித்து முடித்த இவர் அதன் பிறகு அதே கல்லூரியில் எம்காம் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போதே பலவிதமான இசை கச்சேரிகளில் பாட வேண்டியிருந்ததால் அந்த படிப்பை முதலாம் ஆண்டோடு நிறுத்திவிட்டு இசையில் தன் கவனத்தை ஈர்த்தார் பாரம்பரியமான இசை குடும்பத்தில் பிறந்ததால்தான் சுலபமாக முன்னேறிவிட்டீர்களா என்று இவரிடம் கேட்டபோது பாரம்பரியம் ஒரு அடையாளத்தை மட்டுமே தரும் திறமைதான் முழுமையான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த ஜீன்ஸ் என்ற திரைப்படத்தின் கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற பாடலை பாடியதன் மூலம் தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகியாக அறிமுகம் கண்டார் இவர் பாடிய முதல் சினிமா பாடலே மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதால் தொடர்ந்து வாய்ப்புகள் குவியத் தொடங்கியது படையப்பா என்ற படத்தில் மின்சார கண்ணா என்ற பாடலை ஓங்கிய குரலில் இவருக்கே உரிய உச்சஸ்தாதியில் சிறப்பாக பாடி புகழ் பெற்றார் அதன் பிறகு சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா கும்பகோணம் சந்தையிலே கனா காண்கிறேன் போன்ற ஏராளமான பாடல்களை பாடி புகழின் உச்சிக்கே சென்றார் கடவுள் நம்பிக்கை மிகுந்த இவர் தனது பாட்டியின் ஊரான காஞ்சிபுரத்திற்கு செல்லும் போதெல்லாம் காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசித்துவிட்டுதான் வருவார் இந்தியா அடைந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் விதமாக பலவிதமான தேசபக்தி பாடல்களை தனது கச்சேரிகளில் ஒருங்கிணைத்து பாடினார் எம்இ படித்துவிட்டு மந்தவெளி ஆர்கே சாலையில் உள்ள ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் பொறியாளராக வேலை பார்த்து வந்த திரு மகாதேவன் என்பவரை நித்யஸ்ரீ திருமணம் செய்து கொண்டார் திரு மகாதேவன் நித்யஸ்ரீ தம்பதிகளுக்கு தனுஜாஷ்டி தேஜாஷ்டி என்கிற இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் நித்யஸ்ரீயின் கணவரான திரு மகாதேவன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு கடம் வாத்திய கலைஞர் என்றும் அதோடு சில காலம் நித்தியஸ்ரீயின் இசை கச்சேரிகளில் பக்க வாத்திய கலைஞராகவும் பணிபுரிந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது திருமணமாகி பத்து வருடங்களுக்கு மேலாக இவர்களது இல்லற வாழ்க்கை சரியாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் திரு மகாதேவனின் தாயார் இறந்து போனதை தாங்க முடியாத நித்யஸ்ரீயின் கணவர் மன உளைச்சலுக்கு ஆளானார் மன உளைச்சலுக்கு ஆளான இவர் வேலைக்கும் சரியாக செல்லாமல் தனது மத்திய அரசு பணியை விட்டு விலகி விருப்ப ஓய்வு பெற்று தனது கோட்டூர்புரத்து வீட்டிலேயே தங்கினார் மன உளைச்சலில் இருந்த திரு மகாதேவன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் நாள் தனது சொகுசு காரை எடுத்துக்கொண்டு கோட்டூர்புரம் வந்து அங்குள்ள பாலத்தில் தனது காரை நிறுத்திவிட்டு பிறகு கூவம் ஆற்றில் குதித்துவிட்டார் இதை பார்த்த பாதசாரிகள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் தீயணைப்பு படையினருடன் விரைந்து வந்தபோதும் நீண்ட நேர முயற்சிக்கு பின்னர் மகாதேவனின் இறந்த உடல் மட்டுமே கிடைத்தது நித்தியஸ்ரீயின் கணவர் இறந்த பின்பு ஏராளமான வதந்திகளும் கிசுகிசுக்களும் உழவ ஆரம்பித்தன அதில் திரு மகாதேவன் தாழ்வும் மனப்பான்மை கொண்டவர் என்றும் ஊர் உலகம் மகாதேவனை நித்தியஸ்ரீயின் கணவர் என்று சொல்வது அவருக்கு பிடிக்காது என்றும் மகாதேவனின் மனைவி நித்யஸ்ரீ என்று சொன்னால்தான் அவருக்கு பிடிக்கும் என்றும் நித்தியஷ்டியை மற்றவர்கள் புழுந்து பேசுவது மகாதேவனுக்கு பிடிக்காது என்றும் தனக்கு தெரியாமல் நித்தியஷ்டி எதையும் செய்யக்கூடாது என்றும் என்றும் நித்யின் இன்னிசை கச்சேரிகளை மகாதேவன் தான் முடிவு செய்வார் என்றும் மகாதேவன் சொல்லும் கச்சேரியில்தான் நித்யஸ்ரீ கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார் என்றும் பலவிதமாக செய்திகள் வந்தன நித்யஸ்ரீ சம்பாதித்த பணம் அனைத்தையும் தன் கணவரிடமே கொடுத்து விடுவார் என்றும் மிகவும் தங்கமான அந்த பெண்ணுக்கு இப்படியொரு நிலை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் சிலர் கூறினர் நித்யஸ்ரீ திரைப்படங்களில் பின்னணி பாடுவதில் மகாதேவனுக்கு விருப்பம் இல்லை என்றும் இது தொடர்பாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாகவும் பல வாராக வதந்திகள் பரவியது கணவரின் இறப்பு பற்றி கவலை அடைந்த நித்யஸ்ரீ அந்த சோகத்திலிருந்து மீண்டு எழ நீண்ட காலம் பிடித்தது கர்நாடக சங்கீத பாடகியாக மட்டுமல்லாமல் பக்தி பாடல்கள் தேசபக்தி பாடல்கள் சினிமா பாடல்கள் என அனைத்து வகையான பாடல்களையும் பாடினார் இந்தியாவில் உள்ள அனைத்து முக்கிய சபாக்களிலும் பாடியதோடு உலகின் பல நாடுகளுக்கும் சென்று தனது இன்னிசை கச்சேரிகளை நடத்தியுள்ள இவருக்கு சங்கீத சிகாமணி யுவகலா பாரதி இன்னிசை மாமணி இன்னிசை ஞான நவரச கான நாயகி கலை மாமணி இசை பேரொளி சிவனிசை செல்வி போன்ற பல பட்டங்களும் விருதுகளும் கிடைத்துள்ளது கோபாலகிருஷ்ண பாரதியின் வாழ்க்கையும் சேவையும் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை எழுதி அதை கோவையில் உள்ள பி கல்லூரியில் சமர்ப்பித்துள்ளார் நித்யஸ்ரீ மகாதேவன் இசைத்துறையில் செய்த மாபெரும் சாதனையை பாராட்டி தமிழக அரசால் கலைமாமணி விருதும் சத்யபாமா பல்கலைக்கழகத்தால் கௌரவ டாக்டர் பட்டமும் கிடைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்